ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்இ தமிழ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன மகான் இந்த மூவியோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேங்ஸ்டர் அப்பாவுக்கும் போலீஸ் பையனுக்கும் நடக்கிற ஒரு கேங் ரிலேட்டட் கேம் தான் இந்த மகான் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம சியான் விக்ரம் அவரோட பர்ஃபாமன்ஸில் இதில் வேறு லெவலில் மாட்டியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் நம்ம துருவ விக்ரம் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து இதில் போலீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் தான் அவரோட துருவ விக்ரம் அவரோட போர்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து ஒரு மெட்டான ஒரு வில்லன், இனிமேல் துருவுக்கு நிறைய படம் கிடைக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த படத்தில் ஒரு வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஃபஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபைட் ஒன்று வரும். அதில் நம்ம சியானுக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாதியில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபுல் பாதியில் இருந்தாலும் நம்ம சியானுக்கம் எந்த எப்படி நம்ம ஆட்கள்லாம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் சீன்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம சியானை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாத அளவுக்குலாம் இந்த படத்தில் ஒரு ஃபைட்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த படத்தில் ஒரு வேற லெவலில் எடுத்துருக்காங்க. நம்ம இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சியானுக்கம் அந்த துருவக்கம் இவங்கள ரெண்டு பேர் ஒரு காம்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பேசப்படுது. அதே போல் நம்ம சந்தோஷ் நரேன் அவரோட மியூசிக் இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். அவர் எந்த இடத்துல மியூசிக் வரணும், எந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டான ஒரு கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த படத்தில் பாபி சிம்மா அவரோட ரோல் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து நம்ம சியான் விக்ரம் அவர் வந்து ஒரு மகானாக தான் வாழணும்னு நினச்சிருப்பார். அண்ட் அவர் ஒரு மனைவி அண்டு பையன் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்ததுனால அவர் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது, அதுக்கடுத்து அவரோட மனைவி அவங்க பையன் கடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங் லீடர் கதை தான் இது. ஏன்னா ஃப்ரெண்டுங்களே துரோகம்லாம் பண்ணிடுவாங்க. அண்ட் இவரே ஃப்ரெண்டு சாவடிக்கிறனால மைக்கெல்லாம் போயிடுவார். அண்ட் இதில் வந்து அவரோட பையனே அவருக்கு அகேந்த வில்லனாக மாறிடுவார். ஓகேங்களா, இதில் வந்து தாதா கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் அவரோட ரோல் வந்து போலீஸ் கேரக்டர். ஓகேங்களா, நம்ம துருவிக்ரம் இனிமேல் நிறைய படம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம சரத் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அது அவரோட பர்ஃபாமன்ஸ் வேறு லெவல். ஏன்னா பேட்ட படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தார், இதில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஒரு ரோல் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒரு நாலு பேர் சுற்றி நடக்கிற போலயே காட்டியிருப்பாங்க ஒரு கேங் லீடர் கதையின்னு. ஏன்னா ஒரு ஒரு சரக்கை ஒரு வேர்ல்டு லெவலில் நம்ம ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கதை காலத்தில். எப்படி அதை ஃபேமஸ் ஆக்கலாங்களா இல்லையா, இது எதனால் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்ல லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. அண்டு நம்ம துருக்கம் அவரையும் ஒரு வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா எமோஷன்ஸ் அவ்வளோவும் இல்லை. இதில் வந்து ஒரு 18 கண்டென்ட் எந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்கலாம். அதே போல் ஒரு பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் தூரத்தில் மியூட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஜெகமே தந்திரம் நம்ம கார்த்திக் சுப்ரஜுக்கு ஒரு ஃப்ளாப் மூவியாக இருந்தாலும் இந்த மூவி ஓடிடியில் வந்தாலும் ஒரு வேறு லெவலான ஒரு மூவி. ஏன்னா இதில் வந்து விசில் வச்சு கொண்டாட முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருக்குது தவிர மிச்சமே எந்த ஒரு ஏக்கமும் இல்லை. படம் வேறு லெவலில் இருக்குது. என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 5.5 கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு டீசெண்டான ஒரு படம், ஒரு வேற லெவலான ஒரு படம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வர டேஸில் அமேசான் ப்ரைமில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஃபேன்ஸ் வந்து தந்திக்கிறேன். ஹேப்பியா நெக்ஸ்ட் டே.